அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க தலைப்பு அதிர்ஷ்ட வாஸ்து குறிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு அனைவரும் பயனடையுங்கள் நமது நல்லதை மட்டும் சொல்லும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் அப்போதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும் நமது வீடியோவை லைக் செய்யவும் பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் செய்யவும் வாங்க வீடியோவுக்குச் செல்வோம் அந்த இடத்துல இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் தீபம் எந்த இடத்துல ஏற்றுனா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தீப வழிபாடுன்னு வழிபாடுன்றது இப்போ ஆரம்பிச்சு கிடையாது கிடையாதுங்க நம்மளுடைய கலாச்சாரத்தில் தொன்று தொட்டு நம்ம முன்னோர்கள் முதற்கொண்டு எவ்வளோ காலம் முதல்ல தீப வழிபாடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது நம்மளுடைய ஒன்றோட ஒன்றா கலந்தது தான் தீப வழிபாடு நாம் வசிக்கும் வீட்டில் தினமும் காலை மாலை ரெண்டு வேளையிலும் தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தை நமஸ்காரம் செஞ்சீங்கன்னா தீயசக்திகள் யாவுமே வீட்டில் இருக்க விலகி லட்சுமி கடாட்சியம் பெருகும் என்பது எல்லா வகையான நூல்களையும் விஷயங்களையும் சொல்லப்பட்டிருக்க விஷயம் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வழிபடுதால் சுபம் ஆரோக்கியம் நன்மை தனவரவு அதிகரித்தல் நல்ல புத்தி ஆகியவை என்பது பெருகும் தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து விளக்கத்துங்க ஆறு மணி ஆச்சுன்னா விளக்கத்துங்க விளக்கத்துக்குங்க சொல்லி நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணமும் கூட தீபங்களுக்கு என்று ஒரு வழிபாடு பின்பற்று வருதுங்க அது நம்ம நார்மலாக வந்து எல்லாேருமே மட்டும் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு முறை இருக்குது அந்த முறைகளை பற்றி தான் இந்த வழி பதிவுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் மாதத்தில் தீபத்தை சிறப்பிக்கும் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் இல்லத்தில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் விசேஷம் சரியா தீபம் ஏற்ற வேண்டிய இடங்களும் அதுக்கான விளக்குகளும் இத்தனைன்றதை நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் கோலமிடப்பட்ட வாசலில் அஞ்சு விளக்குகள் ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் சரிங்களா கோலம் போட்ட இடத்துல அஞ்சு விளக்கு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக லட்சுமி கடாட்சம் பெருக்கும் பூஜை அறையில் ரெண்டு கார்த்திகை விளக்குகள் ஏற்றி வச்சு வானீங்கன்னா சர்வ மங்களங்கள் உண்டாகும் பூஜை அறையில் சரியா ரெண்டு கார்த்திகை விளக்குங்க சமையல் அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு வானீங்கன்னா அன்னதோஷம் ஏற்படாது தோட்டம் முதலான வெளிப்பகுதிகளில் யமனை வேண்டி தீபம் ஏற்ற வேண்டும் இதனால் மரண பயம் நீங்கும் ஆயுள் விருத்தி உண்டாகும் சரிங்களா திண்ணைகளில் நான்கு விளக்குகள் ஏற்றுவதன் மூலம் தீவை தீவை எதுவுமே வீட்டில் அண்டாதுங்க மாடக் குழிகள் இரண்டு விளக்குகள் ஏற்றுவது சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தீபத்துல வந்து பாத்தீங்கன்னா சில வகைகள் உண்டு தீபத்தில் மகாலட்சுமி இருக்கிறாங்கன்றதுன்னு சொல்லப்பட்டதுனால தீபம் ஏற்றியதுமே தீபலட்சுமியே நமோ நம அப்படின்னு சொல்லி வணங்குவது ரொம்பவும் அவசியம் தீபலட்சுமியே நமோ நம அப்படின்னு நம்ம சொல்லணும் தீபங்களில் பல வகைகள் உண்டுங்க அவை என்னென்னு பார்க்கலாம் சித்திர தீபம்னு சொல்லுவாங்க அதுனா வீட்டின் தரையில் வண்ணப் பொடிகளால் சித்திர கோலம் இட்டு அதன் மீது ஏற்றப்படும் தீபம் சித்திர தீபம் ஆகும் மாலா தீபம்னு ஒன்று இருக்குங்க ஆட் அடுக்கடுக்கான தீப தட்டுகளில் ஏற்றப்படும் தீபம் தீபம் ஆகும் ஆகாச தீபம்னா வீட்டில் இருக்க வெளிப்புறத்தில் உயர்ந்த பகுதியில் ஏற்று வைக்கப்படும் தீபம் ஆகாச தீபம் கார்த்திகை மாதம் சதுர்த்தி திதி நாளில் இந்த தீபத்தை ஏற்றிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய யமபயம் கண்டிப்பா நீங்கும் இப்போ சப்போஸ் வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்காங்க இல்லை உடம்பு சரி இருக்காங்க அவங்க எப்பவுமே வந்து சாவை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பயம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நினைச்சதுல இந்த ஆகாச தீபம் ஏற்றது வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த வழிபாடு ஜல தீபம்னு ஒன்று இருக்குங்க தீபத்தை ஏற்றி நீரில் மதிக்க மிதக்கப்பட விடும் ஜி தீபத்திற்கு வந்து ஜல தீபம்னு பெயர் படகு தீபம்னு இருக்குங்க அது வந்து கங்கை நதியில மாலை வேளையில் வாழை மட்டையின் மீது தீபம் ஏற்றி வைத்ததும் படகு வடிவங்களில் தீபங்கள் ஏற்றி வைக்கும் கங்கையில் மிதக்க மிதக்கப்படுவதற்கு பெயர் படகு தீபம் சர்வ தீபம்னு ஒன்று இருக்குங்க வீட்டில் இருக்க அனைத்து பாகங்களிலும் வரிசையாக ஏற்றி வைக்கப்படுவ சர்வ தீபம் ஆகும் மோட்ச தீபம்னா முன்னூறு நற்கதியும் போருட்டு கோயில் கோபுரங்களின் மீது ஏற்றி வைக்கப்படும் தீபம் மோட்ச தீபம் ஆகும் சர்வாலய தீபம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று மாலை வேளையில் சிவன் கோயில்களில் ஏற்றப்படுவது சர்வாலய தீபம் ஆகும் அகண்ட தீபம்னா உச்சியில் பெரிய கொப்பரையில் ஏற்றப்படுவது அகண்ட தீபம் ஆகும் லட்ச தீபம் ஒரு லட்சம் விளக்குகளால் கோயிலை அலங்கரிப்பது தாங்க லட்ச தீபம் கடைசி தீபம்மா என்ன சொல்லுவாங்கன்னா மாவிளக்கு தீபம்னு சொல்லுவாங்க அரிசி மாவில் வெள்ளம் போட்டு இளநீர் விட்டு பிசைஞ்சி உருண்டையாக்கி நடுவில் குழிச்சு நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுவதற்கு பேர் தாங்க மாவிளக்கு தீபம் ஓகேங்களா சில பேர் மாவிளக்கு தீபம்னால் அது ஏதோ மா இலையில் வந்து செய்கிறப்படிய விளக்குன்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு சில நண்பர் அப்படி தான் கேட்டிருக்காங்க இதற்கு எத்தனை மா இலை வச்சு ஊற்றினா கீழே என்ன போய்டுமே இப்படி ஏற்றுகிறதுலாம் அப்படி கேட்குறாங்க சில பேர் கெட்டுருந்துருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ஸில் இதற்காகத்தாங்க இந்த பதிவு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை எதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கான பதிவு குறைகள் ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்கள் அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் உங்களுக்காகவே ஒரு ஒரு வீடியோக்கள் நம்ம மூலியமாக நம்ம போடுறோம் சில பேர் வந்து மந்திரங்கள் போட்ட பதிவில் வந்து சில பேர் மந்திரம் ஸ்க்ரீனில் வரதா சொல்ல சொல்லியிருக்காங்க அவங்க மன்னிக்கவும் நண்பர்களே அதுக்கான அதுக்காக வந்து அடுத்த பதிவுலலாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பான மந்திரம் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன் சில பதிவுகளில் வந்து மந்திரம் மிஸ் ஆகிருக்கு ஒரு சில ப வீடியோக்களில் அதனால் ம அதற்கு ஒரு மன்னிப்பும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற சில குறிப்புகள் அடுத்தடுத்த பதிவில் நிறைய சொல்ல போகிறோம் அதனால் கண்டிப்பாக அந்த மந்திரங்கள் மறுபடியும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியாத மாதிரி அடுத்த பதிவில நம்ம போடுறோம் நன்றி வணக்கம் உங்கள் உங்களுடைய ஆசையுடன் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்